ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் டாங்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பவுடர். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு இதுதான். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தனியா எடுத்திருக்கேன். இதை கூட ஈக்குவலாக நம்ம கணிச்சிக்கலாம். ஈக்குவலாக சில்லி எடுத்துக்கிறோம், அதை காம்பலாக நான் காஞ்சிட்டேன். அடுத்தது இந்த டம்ளரில் 1/2 டம்ளர், இந்த டம்ளர்லேயே இதே டம்ளர்லேயும் 1/2 டம்ளர் உளுந்து, கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் சேர்த்து 1/2 டம்ளரு, அரிசி 1/2 டம்ளரு, இது வந்து டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போடணும். இது கடைசியாக போடணும். சூடு சட்டியில் போட்டு கடைசியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக வறுக்கக்கூடாது. நான் சட்டி வைக்கிறேன். சட்டி சின்ன நல்ல வாசனையா இருக்குது. வறுத்தது தட்டி ஆற வச்சிடும். வத்தலை வறுத்துறோம். கறியிடக்கூடாது, கலர் மாறாம பார்த்துக்கணும். என்ன பண்ணுமா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறேன். சேர்த்து நல்லா வறுத்துறோம். சிம்ல வச்சு பொறுமையா செய்யணும். இந்த வத்தலும் கருவேப்பிலையும் கருகல் இல்லாம நீட்டா அழகா மாசம் வந்த வரைக்கும் நிதானமாக செய்யணும். அப்போதான் டேஸ்ட் மாறாமல் இருக்கும். கருகக்கூடாது, வத்தல் கலர் மாறாமல் பார்த்துக்கணும். உளுந்து தனித்தனியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். சேர்த்து வறுத்தோம்னா சில இதாக வறுவிட்டு சில வறுபடாமல் ஆயிரும். அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக முதல்ல உளுந்து போட்டு சேர்ந்து 1/2 டம்ளர் வச்சுக்கேன். இதுக்கு மேல கருகெல்லாம் விடக்கூடாது. எடுத்துறேன். 1/2 டம்ளர் அரிசி. அரிசி வந்து எதுக்காக போடுறோம்னா சாம்பார் கொஞ்சம் குழப்பம்னா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பருப்பு கம்மியாக போட்டாலும் குழப்பு இருக்கும். அதுக்காக தான் அரிசி சேர்க்குறோம். அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடுறேன். வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனால் சாம்பாருக்கு வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியம், நல்ல வாசம் வரும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டுருக்கேன். சும்மா சூடு சட்டிலே போட்டு சும்மா 2 கலர் கலரையும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. பொதுவாக சீரகம் ரொம்ப வறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சூடு ஏற்றுறோம். அவ்வளோதான், சீரகத்தை வந்து சூடு ஏற்றுறது தான். வந்து வரக்கூடிய இருந்தவனே எடுத்துறேன் நான். 2 கொஞ்சம் தூக்கலை வேணும்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு சட்டிலே நல்லா சூடு ஏற்றுறேன். பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட வேண்டியது.